வணக்கம் गाइस சாப்டர் 2 ஈக்குவேஷன்ஸ் யூனிட் 1 எக்சர்சைஸ் 1C ல क्वेश्चन நம்பர் 1 டு क्वेश्चन நம்பர் 10 இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த எக்சர்சைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 அன்நோன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினா என்ன சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா x ஓட எக்ஸ்போனன்ட் என்ன இருக்கோ அதேதான் y க்கு இருக்கும் எக்ஸ்போனன்ட்னா x க்கு மேல இருக்க பவர் ஓகேயா இல்ல x ஓட பவர் என்ன 1 இங்க x க்கு பவர் 1 அப்படினா y ஓட பவரும் 1 தான் இருக்கும் ஓகேயா இத தான் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படினு சொல்றாங்க இந்த சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ல எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் ஒன்னு வந்து எலிமினேஷன் மெத்தட் இன்னொன்னு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இந்த ரெண்டு மெத்தட யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து x and y வேல்யூவ ஃபைண்ட் பண்ணலாம் இப்போ நான் என்ன சொல்லி தர போறேனா இந்த ரெண்டு மெத்தடும் இல்லாம ஆப்ஷன்ல இருந்து நம்ம எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படிங்கறத நாம உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லி தருவேன் நீங்க அந்த ரெண்டு மெத்தடும் என்ன அதை எப்படி செய்வாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஏதாவது தியரி क्वेश्चனோ இல்ல ஒரு மெத்தட் கொடுத்து இது என்ன மெத்தட் அப்படினு கேட்டாங்கனா அது உங்களுக்கு செய்ய தெரியும் அதுக்காக நீங்க அந்த ரெண்டு மெத்தட் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க ஆனா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படி ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கறத தான் நான் சொல்லி தரேன் ஓகேவா மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்யறதை விட நம்ம ஆப்ஷன்ல இருந்து செய்யும்போது நமக்கு டைம் கம்மியாகும் இப்போ லாஸ்ட் ரெண்டு எக்சர்சைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ஆப்ஷன்லயும் சிங்கிள் ஆன்சர் தான் இருக்கும் ஏதாவது ஒரு நம்பர் தான் ஆன்சரா இருக்கும் இங்க ரெண்டு அன்னோன்ங்கறனால உங்களுக்கு ஆப்ஷன்ல 2 நம்பர்ஸ் இருக்கு ஓகேயா இந்த ஏதாவது ஒரு ஆப்ஷனை இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையா அப்படினு செக் பண்ணி பாருங்க ஏதாவது ஒன்னு ராங்கா இருந்தாலும் நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கு வந்தரலாம் அதுவும் சாட்டிஸ்பை ஆச்சுனா இரண்டாவது ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே நாட் ஈக்குவல் அப்படினு வந்துட்டா थर्ड ஆப்ஷனுக்கு போயிரலாம் ஓகேவா மெத்தட் ஃபாலோ பண்றத விட இதோட டைம் வந்து ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் தி சொல்யூஷன் ஆஃப் தி செட் ஆஃப் தி ஈக்குவேஷன் 3x + 4y = 7 4x - y = 3 is - அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம நார்மலா ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இங்க 4y இருக்கு சோ இந்த இடத்துல 4y கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கோங்க செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டு அப்புறம் இத கேன்சல் பண்ணுவோம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா x வேல்யூ வரும் அந்த x வேல்யூவை ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி y வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம் இது எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு வர ப்ரோசிஜர் அப்படியும் செய்யலாம் அப்படி இல்லனா ஆப்ஷன்ல இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1, -1 இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ட்ரை பண்றோம் சோ 3 × 1 + 4 × -1 = 7 னு கொடுத்திருக்காங்க சோ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 × 1 = 3 4 × -1 = -4 இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு -1 னு வருது ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க 7 னு கொடுத்திருக்காங்க சோ கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆகல இது நாட் ஈக்குவலா வருது அதனால ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர் இப்போ பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் 1 போடுறோம் 3 × 1 = 4 × 1 = 7 சிம்பிளிஃபை பண்ணா 3 + 4 வந்து 7 வருது சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்பை ஆகுது சோ இரண்டாவது ஈக்குவேஷன் ட்ரை பண்றோம் 4 × 1 - 1 = 3 இங்க 4 - 1 3 தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கறனால ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்பை ஆகுது அதனால ஆப்ஷன் பி ஏ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் தி வேல்யூ ஆஃப் x அண்ட் y சாட்டிஸ்பைங் தி ஈக்குவேஷன் x / 2 + y / 3 = 2 x + 2y = 8 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுவுமே நம்ம ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் வந்து 3, 2 வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறேன் பாத்தீங்கனா உங்களுக்கு 2.16 னு வருது ஆனா உங்களுக்கு ஈக்குவல் டு 2 னு கொடுத்திருக்காங்க அது அப்ராக்ஸிமேட் ஈக்குவல் தான் சோ அப்ப இது நம்ம வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம் தென் பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் -2 + 2 - 3 = 2 னு போட்டுறோம் இப்போ இத கேன்சல் பண்ணீங்கனா உங்களுக்கு -1 - 1 வரும் -1 - 1 - 2 னு வரும் சோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் சோ ஆப்ஷன் பி கிடையாது சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ சி க்கு பாத்தீங்கனா 2/x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்றோம் y க்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்றோம் சோ 2 2 கேன்சல் ஆயிட்டா 1 வரும் இங்கேயும் கேன்சல் ஆயிட்டா 1 வரும் சோ 1 + 1 2 னு வந்துரும் சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்பை ஆகுது சோ செகண்ட் ஈக்குவேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் y க்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் சோ 2 + 2 * 3 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 6 + 2 8 னு வருது ரெண்டு இதுமே கரெக்ட்டா வரறனால நம்ம ஆப்ஷன் c ஏ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ 3rd क्वेश्चन பார்க்கலாம் x/p + y/q = 2 x + y = p + 3 ஆர் சாட்டிஸ்பைங் பை தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ நீங்க நார்மல் மெத்தட்ல பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் அதுக்கு அப்புறம் தான் ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணனும் அதுக்கு நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷனா இங்க சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் ஓகேவா சோ நம்ம ஃபர்ஸ்ட் p q னு கொடுத்திருக்காங்க சோ x க்கு பதிலா p y க்கு பதிலா q ரெண்டையும் கேன்சல் பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்பை ஆயிடுச்சு சோ அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்
x பதிலா p y க்கு பதிலா q ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு சோ கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகறனால ஆப்ஷன் ஏவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேயா இங்க எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்றதோட ஆப்ஷன் ட்ரை பண்ணும்போது இத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் இருக்கறனால ரொம்ப சீக்கிரமாவே டைம் முடிஞ்சிரும் இப்போ ஒருவேளை b c இருந்துச்சுனா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இப்போ फोर्थ ஈக்குவேஷன் பார்க்கலாம் The solution for the pair of equation 1 by 16x plus 1 by 15y equal to 7 by 20, 1 by 20x minus 1 by 27y equal to 4 by 45 is dash அப்படினு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்குமே நம்ம இதல உள்ள ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். x க்கு பதிலா 1 by 4 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1 by 4 னு வரும். இங்க 3 சப்ஸ்னா 1 by 5 னு வருது. ரெண்டு கேல்சியம் எடுத்தீங்கனா 20 னு வருமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனா 5 plus 4, so 9 by 20. First condition satisfy agudhu. Sorry, first equation satisfy agudhu. So second equation try panni paakrom. Inga rendu cancel panninga 5, idu rendu cancel panninga 9. Idha simplify pannumbodhu 4 by 45 vandrudhu. So rendume satisfy agranaala nama option A va vandha select pannikalam. Fifth sum paakalam. Solve for x and y. 4 by x minus 5 by y equal to x plus y divided by x into y plus 3 by 10. அப்படின ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து 3xy equal to 10 into y minus x அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்லாம் ட்ரை பண்ணலாம். இதுலனாலும் ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒண்ணுல ட்ரை பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 3x க்கு பதிலா 5, y க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேவா? 5 into 2 அப்படினா 10 வருது. இங்க பாத்தீங்கன்னா 2 minus 5. So 2 minus 5 னா minus 3 னு வரும். சோ நாட் ஈக்குவலா இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் கிடையாது. சோ பி ட்ரை பண்ணி பார்க்கறோம். பி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ட்ரை பண்ணிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ பி ட்ரை பண்ணாலும் நாட் ஈக்குவல் தான் வருது. சோ சி ட்ரை பண்ணும்போது அதுவும் ஓகே ஆகல. சோ டி ட்ரை பண்ணி பார்க்கறோம். டி வந்து பாத்தீங்கன்னா 2 into 5 வந்து 30 வருது. இங்க பாத்தீங்கன்னா 3 minus சாரி 5 minus 2 வந்து 3 னு வரும். சோ 3 into 10 வந்து 30. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகுது. சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது டிக்கு. சோ அப்ப இந்த ஈக்குவேஷன்லயும் ட்ரை பண்ணி பாக்குறோம். அதுல ட்ரை பண்ணாலும் 1 equal to 1 னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுறனால ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே ஆப்ஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து கரெக்டா இருக்கிறனால நம்ம ஆப்ஷன் டியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். The pair satisfying the equation x plus 5y equal to 36, x plus y divided by x minus y equal to 5 by 3 is dash அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் இதுவுமே ஆப்ஷன்ல வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோனிக்கே உங்களுக்கு வந்து 36 அப்படினு சொல்லி வந்துச்சு. சோ ரெண்டாவது ஈக்குவேஷனும் ட்ரை பண்ண, ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு 5 by 3 ஏ வருது. சோ ஆப்ஷன் ஏ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்ப 7th சம் பார்க்கலாம். X and Y, solve X and Y. X minus 3Y equal to 0, X plus 2Y equal to 20 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ X க்கு பதிலா நம்ம வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? 4, Y க்கு பதிலா 12. இப்போ பாத்தீங்கன்னா 4 minus 3 into 12 உங்களுக்கு ஆன்சர் நாட் ஈக்குவல் னு இங்க 0 னு கொடுத்திருக்காங்க. ஓகேயா? சோ நாட் ஈக்குவல் டு 0 வரனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால B வந்து செலக்ட் ட்ரை பண்றோம். 12 minus 3 into 4. So, பாத்தீங்கன்னா 12 minus 12. 0 ஆயிருமா? So, first equation satisfy ஆகுது. Second equation பார்க்கலாம். 12 plus 2 into 4. So, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 plus 8. 12 plus 8 என்னது 20. So, இங்கே 20 தான் கொடுத்துருக்காங்க. So, ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே இந்த ஆப்ஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து கரெக்டா இருக்கிறனால நம்ம ஆப்ஷன் பியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். 8th question பார்க்கலாம். The simultaneous equation of 7x minus 3y equal to 31, 9x minus 5y equal to 41 have a solution given by சொல்லி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ தேர்ட் இது பார்த்தீங்கன்னா 7க்கு பதிலாக 7x minus 3y equal to 31, இதில் x-க்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், y-க்கு பதிலாக minus 1 சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் 31 அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டாக வந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் ஆகுது. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன்லையும் எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 9th சம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. பியில் இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஆப்ஷன் பியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 10th சம் பார்க்கலாம். 10th சம் பார்த்தீங்கன்னா 3 பை எக்ஸ் பிளஸ் ஒய் 2 பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 கமா 2 பை எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 2 பை 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ ஆப்ஷனுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணதை காமிக்கிறேன்.
So 3 by x plus y plus 2 by x minus y equal to 3 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. So x plus y க்கு 2 plus 1 நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். x minus க்கு 2 minus 1 சப்ஸ்டிட் பண்றோம். So 3 by 2 plus 1 ஓட வேல்யூ 3 னு வருமா? இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 ன்னு வரும். So 3 by 3 என்னது 1. இதோட வேல்யூ என்னது 2. 1 plus 2 வந்து என்னது 3. So ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்ட்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. So இரண்டாவது ஈக்குவேஷன் ட்ரை பண்ணி பார்க்கறோம். So one first pathinga 2 by x plus y 3 by x minus y. So 2 by x plus y oda value vandha enadhu 2 plus 1 3 by x minus y na 2 minus 1. This simplify panninga 2 by 3 inge 3 by enna varum 3 by inge 2 minus 1 oda value vandhu 1 appdinu solli varum. So na enna pannirken LCM edukuren inge cross multiply panningala. So 2 plus y divided by 3 appdinu solli varudhu. So 2 plus 3 2, 9 plus 2 vandha ungalku enadhu 9 plus 2 வந்து 11 by 3. So 11 by 3 போட்டுக்கலாம். இந்த fraction-ஐ நம்ம mixed fraction-ஆ convert பண்ணோம் அப்படினா 3 2 by 3 னுமா இந்த 3 2 by 3 தான் உங்களுக்கு right hand side link கொடுத்திருக்காங்க. So left hand side-உம் right hand side-உம் ஈக்குவலா இருக்கறனால நம்ம ஆப்ஷன் D-ஐ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மூணு ஆப்ஷன்மே கரெக்ட்டா இல்லனா ஆப்ஷன் D தான் இருக்கும். So அப்படி डायरेक्टली செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம செஞ்சு பார்த்தோம் ஆப்ஷன் D தான் ஆன்சர் அப்படினு சொல்லி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? गाइस நம்ம एक्सरसाइज 1C ல 10 சம்ஸ் பாத்தோம். 10 சம்ஸ் மே ஆப்ஷன்ல இருந்து எப்படி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கறத நான் சொன்னேன். நீங்க எலிமினேஷன் மெத்தடும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடும் எப்படி வந்திருக்கு அதோட ப்ரோசிஜர் என்ன அப்படிங்கறத படிச்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை தியரிட்டிக்கலா உங்களுக்கு क्वेश्चन கேட்டாங்கன்னா அதுக்கு செய்ய தெரியணும். அதுக்காக மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா எக்ஸாம்ல இப்படி ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு கம்பேர் அத கம்பேர் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? என்ன டவுட்னாலும் கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ गाइस.